முஸ்லீம் ஹிந்து சண்டை போட்டுக்கணும் அந்த மாதிரி வேலைலாம் இவங்க ரெகுலராக பண்ணியாகணும் அனைத்து அஞ்சு ஸ்டேட் எலெக்ஷன் முடியுது ஆரம்பிச்சிட்டாங்க ஆட்டத்தை பயங்கரமான திட்டம் கொண்டு வந்திருக்காங்க நாட எப்படி விற்கிறது திட்டம் போட்டு விற்கப் போகிறாங்க இப்போ டேரெக்டாவே சொல்கிறாங்க உன் நிலத்தை நான் விற்க போறேன் எப்பிட்றா நம்ம மோடி பிஜேபி அரசாங்கம் எதுவும் பண்ணாமல் இருக்குன்னு பார்த்துட்டு இருந்தேன் ரொம்ப நாள் ஆச்சே ஃபார்முலா பில்லில் வந்து வாபஸ் வாங்கினதுலருந்து எதுவும் பெருசாக குண்டு போடலையே நம்ம தலை மேலே ஏதோ அப்படி இப்படி பேசிகிட்டு இருந்தார் ஓரங்கசேபு அது இது முஸ்லீம் ஹிந்து சண்டை போட்டுக்கணும் அந்த மாதிரி வேலைலாம் இவங்க ரெகுலராக பண்ணி ஆகணும் இல்லாட்டி ஜி சாப்பாடு ஜீரணம் ஆகாது ஆனால் புதுசாக எதுவும் பெருசாக அப்படியே பண்ண மாதிரி தெரிலன்ட்டு பார்த்துட்டு இருந்தோம் கரெக்டாக யூபி எலெக்ஷன் முடியுது சாரி அனைத்து அஞ்சு ஸ்டேட் எலெக்ஷன் முடியுது ஆரம்பிச்சிட்டாங்க ஆட்டத்தை இன்றைக்கி புதுசாக என்ன பண்ணியிருக்காங்க இப்போ கொஞ்சம் மணி நேரத்துக்கு முன்னாடி கொண்டு வந்துட்டாங்க சாமி ஒரு திட்டத்தை பயங்கரமான திட்டம் கொண்டு வந்திருக்காங்க நேஷ்னல் லேண்டு மானிட்டைசேஷன் கார்பரேஷன்ட்டு ஒன்று ஆரம்பிக்கிறாரு அதுக்கு ஐயாயிரம் ரூபா ஐயாயிரம் கோடி இது போடுறாராம் அந்த திட்டத்து பிரகாரம் ஒரு சிஓ இருப்பாங்க பல ஆளுங்க இருப்பாங்க நாடை எப்படி விற்கிறது திட்டம் போட்டு விற்க போகிறாங்க பக்கா பிளான் பண்ணி விற்க போகிறாங்க ஃபஸ்ட்டு வந்து இந்த கம்பெனியெல்லாம் விற்கும் போது நிறைய பேர் சங்கி மங்கிங்கள்லாம் நம்ம பேஜில் வருவாங்க ஸ்டேக் விற்கிறாங்க லேண்டெல்லாம் விற்கல ஸ்டேக் விற்பாங்க லேண்டெல்லாம் விற்கல ஸ்டேக்குக்கும் லேண்டுக்கு உனக்கு வித்தியாசம் தெரியாதா ஆச்சா போச்சா ஆக உயின்ட்டு கத்திட்டு இருந்தாங்க அட சொங்கி மங்கி தலையாங்க என்னடா போது இவ்வளோ நாள் சும்மா உக்காந்துருக்கானே மனுஷன் நாட விற்காம பார்த்தா அற்புதங்க அற்புதம் சௌக்கிதார்னா இப்படிதான் இருக்கணும் இப்படிதான் ஒரு சௌக்கிதார் இருக்கணும் வீடை விற்று இருக்கிறதெல்லாத்தையும் விற்று சம்பளம் வேற கேட்க வருவான் பாருங்க அவன் வீடை விற்றது கூட பெருசாக இருக்காது திருடுனாலும் பெருசாக இருக்காது அனைத்தையும் பண்ணி ஏ சம்பளம் கூட எனக்குன்னு சொன்னால் தான் அப்போ தான் அவன் ஏனும் அப்படியே கட கட கரன்ட்டுக்கும் இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கார் மனுஷன் ஏங்க இவர் என்னங்க இது புரியுதா உங்களுக்கு புரியுதா எனக்கு புரியல நம்ம நாட்டோட வரி பணத்தில் நாட்டோட வரி பணத்தில் பல யூனிட்ஸ் ஆரம்பிக்குது அரசாங்கம் முக்கியமான இடத்துல முக்கியமான இடத்துலனா ஆயில் இருக்குது அப்புறம் உங்களுக்கு டெலிகம்யூனிகேஷன் இருக்குது எலக்ட்ரானிக்ஸ் இருக்குது இந்த மாதிரி முக்கியமான இடத்துல ஒரு ஸ்டேக் வைக்குது அரசாங்கம் பிஎஸ்என்எல் ரொம்ப முக்கியமான ஒரு துறை நீங்கள் சும்மா விளையாட்டாக நினச்சிக்காதீங்க இப்போது ஜியோ வந்தபோது ஃப்ரீ கொடுத்தான் ஒரு ஸ்கீமு என்ன வந்த உடனே ஒரு ஸ்கீம் கொடுத்தான் கித்தினாதியா தான் எவ்வளோ கொடுத்தான் ஃப்ரீ ஃபர்ஸ்ட் வாஸ் ஃப்ரீ ஆஃப்டர் தட் ஏக் மைனேக்கா நைன்ட்டி நைன் ருபீஸ் மந்த்லி கொண்டு வந்தான் இன்னைக்கு ரெண்டு ஜிபியை எங்கேயோ எங்கே ஏழ்நூறு ஏழ்நூறுபா வச்சுருக்கான் எண்பத்தி நாலு நாளுக்கு அப்புறம் ரெண்டரை மாதத்துக்கு இல்லை ரெண்டரை சில மாதத்துக்கு நேரம் அங்கே போய் நிற்கிது பாஸ் புரிஞ்சுக்கோங்க ஒரு விஷயத்த இதோட கஷ்டம் இது என்ன பெருசாக கஷ்டமாக இருக்குது புரியறதுக்கு பிஜேபி ஆட்சிக்கு வந்த உடனே நாடை விற்றுட்ருக்கு பல விதத்தில் விற்றுட்ருக்கு சரி டிமானடைசேஷன் கொண்டு வந்தார்ல மனுஷன் இப்போ பாருங்கள் பாண்டிச்சேரியில் ஒரு பிஜேபி ஆள் பொன்னார் கூட போஸ்ட் கொடுத்துட்டுருக்குற ஆள் எச் ராஜா கூட போஸ்ட் கொடுத்துட்டுருக்குற ஆள் மாட்டிக்கிட்டான் இப்போ இப்போதைக்கு மாட்டினதில் ரெண்டரை லட்சம் ரூபாய் கையில் இருக்குது ரெண்டரை லட்சம் ரூபாய் கள்ள நோட்டு அடித்து வச்சுருக்கான் அதுக்கு முன்பெல்லாம் பெரிய பணக்காராயிட்டான் பல இந்த டிமானட்டைசேஷனுக்கு அப்புறமே இந்த ஆள் பணக்காரம் ஆகிறான் அவன் பேரும் இது பிஜேபி மோகன் பாபு இது ஒன்று வச்சிருக்கான் பேர் பாண்டிச்சேரியில் தெரில அந்த கேஸ் என்ஐஏக்கு போயிடுச்சு இப்போ அனைத்து ஊழல்லையும் இவங்களோட கை இருக்குது சொல்றதுக்கெல்லாம் மாத்தி மாத்தி பண்றாள் இவங்க இப்போ டைரக்டாவே சொல்றாங்க உன் நிலத்தை நான் விற்க போறேன் உன் வரி பணத்துல இந்த நாடு இந்த நாடை விக்கிறது எவ்வளவு சுலபமா வைக்கிறது நம்ம மோடி தான் தெரிஞ்சுக்கலாம்